எல்லாரும் வணக்கம். நான் உங்கள் சிலுவை. ஸோ நம்ம அகாடமியில் வந்து எல்லா மேஜருமே வந்து பிஜி டிஆர்பி கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கால்ஃபர் வந்து கூட சீக்கிரம் ஆயிரும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கிட்டத்தட்ட எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி தான் போன இயர் வந்து டிஆர்பி என்ன பப்ளிஷ் பண்ணாங்களோ அந்த சிலபஸோடு தான் நம்மளோட கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லோரும் படிக்க டிஆர்பி படிக்கிறோன்னு நினைக்கிறவங்க வந்து இப்போயே படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ அதுபோக நம்மளோட சேனலில் வந்து மேக்ஸ் கிளாஸஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் எதாவது தேவைப்பட்டுச்சு, நீங்கள் பிஜி டிஆர்பி படிச்சுருக்கீங்க, செகண்ட் இயர் பிஎட் மேக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு செகண்ட் இயர் படிக்கிறீங்க, இல்லைனா எம்எஸ்சி முடிச்சுட்டு செகண்ட் இயர் படிக்கிறவங்க, செகண்ட் இயர் பிஎட் படிச்சுட்டு இப்போ எம்எஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறவங்க, ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணிக்கோங்க. அதுபோக நம்மகிட்ட வந்து அட்மிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அட்மிஷன் இருந்தால் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுபோக ஸோ கிட்டத்தட்ட நம்ம இப்போ கொடுத்துருக்க அந்த 10 யூனிட்டை பொறுத்தவரை இந்த 10 யூனிட்டை படிக்கணும்னா 10 வருஷமும் படிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோ விதமான கன்டென்ட் இருக்குது. ஸோ அப்படியே நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து அந்த 11th 12th வந்து நிறைய இந்த லாஸ்ட்டில் உள்ள சாப்டர்லாம் ஈஸியாக படிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ அது வந்து அப்படி அது வந்து கம்யூனிட்டேட்டிவ் க்ளோசர் ஐடென்டிட்டி ஐங்கஸ் அந்த மாதிரி நம்ம வந்து 11th 12th படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஆக்சுவலாக நம்ம படிச்சிருப்போம், நம்ம எம்எஸ்சி படித்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ இப்போ எம்எஸ்சி படித்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதிய விஷயமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கீ பாயிண்ட்ஸ். ஸோ வந்து என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸோ அதில் எப்படி எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு சும்மா இந்த யூனிட்டை பொறுத்தவரை ஃபஸ்ட் யூனிட் அல்ஜிபிரா யூனிட் வந்து நம்ம வந்து கவர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இன்னும் சொன்ன மாதிரி தான், ஸோ 10 வருஷம் படிக்கலாம், இல்லை அதோட கூட வர படிக்கலாம், பிஹெச்டி பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது 10 யூனிட்டை வச்சு. ஆனால் நமக்கு அது வந்து தேவையில்லை. நம்மளோட விஷயம் வந்து அப்படியே வந்து அப்படியே தண்ணி வந்து தண்ணியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா தண்ணி இருக்கும், நிறைய மீன் இருக்கும். ஆனால் இப்போ யாராவது ஒருத்தர் படகுல போயிட்டு இருந்தான்னா நிறைய மீனை வந்து பிடிக்க முடியாது. அவனுக்கு எவ்வளோ தேவையோ அன்னைக்கு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தான் பிடிச்சிப்பான். ஏன்னா அவன் அளவுக்கு அதிகமாக பிடிச்சா அவன் மேபி சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியுமே அவனை என்ன பண்ண முடியாது, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா வந்து அளவுக்கு அதிகமாக இந்த படகு பிடிச்சோம்னா படகு வந்து கீழே இறங்கிடும். ஸோ வந்து அவன் கீழே அவன் வந்து கீழே நீச்சல் தெரிஞ்சவனா பழச்சிக்கலாம், நீச்சல் தெரிஞ்சவனா பழக்க முடியாது. அதனால் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு நமக்கான வேலை என்னன்னா அந்த தீரத்தை பொறுத்தவரை எல்லா தீரத்தோட ஷேட்டுமே கண்டிப்பாக தெரியணும், எல்லாத்துக்குமே தெரியணும். ஸோ அதே மாதிரி நம்மளும் அப்படி தான் அப்ரோச் பண்ணி தான் போகிறோம். ஸோ முக்கியமான தீரம் ஷேட்மெண்ட் அதுவும் தனியாக வீடியோ போகிறோம், இப்படியே தான் பேஸ் பண்ணி போயிட்டே இருக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் டாப்பிக்கில் போயிடலாம். ஸோ அல்ஜிப்ரா ஓகேவா? ஸோ அல்ஜிப்ரா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப 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 முக்கியமானது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அல்ஜிப்ரா. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் சிஸ்டம் தெரியும். ஸோ நேச்சுரல் நம்பர், இன்டிஜர்ஸ், ரியல் நம்பர், ரேஷனல் நம்பர் ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே இன்டிஜர்ஸ் இருக்குது சரிங்களா? அப்போ இப்படி எல்லாமே இருக்குது ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே அதுக்கு நம்ம வந்து வெளியில் வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டார் கொடுத்தா என்ன அர்த்தம்? ஸோ ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஸ்டார் கொடுத்தோம்னா இதில் என்ன அர்த்தம் ஆக்சுவலாக? ஸோ ஸ்டார் இட் மீன்ஸ் என்ன மீன் பண்ணுறதுன்னா இப்போ நீங்கள் ஒரு இன்டிஜர்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்டிஜர்ஸ் நான் எடுத்துக்கிட்டோம்னா இப்படி ஒரு தானே மைனஸ் இன்ஃபினிட்ல ஆரம்பிச்சு -3, -2, 1, 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி போகுது ஓகேவா? இப்போ அது இதில் ஸ்டார் மட்டும் என்ன அர்த்தம்னா இதில் 0 மட்டும் எடுத்துக்கணும். ஸோ வித்தவுட் 0, ஸோ 0 இருக்கக்கூடாது. ஸோ 0 இருக்கிறனால பெரிய நிறைய பிரச்சனைகள் வேணா வந்து இப்போ நம்ம அடுத்த பிறகு டாபிக் என்னன்னா குரூப். நம்ம இது வரைக்கும் நமக்கு குரூப்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ குரூப்னா என்னைய பொறுத்தவரை ஒரு குரூப், குரூப்னா ஒரு டீம். ஸோ மொத்தமாக ஸோ செட்டை ஒரு ஏதாவது ஒரு செட்டை எடுத்து சம் செட் ஆஃப் ஒரு 4 கண்டிஷன் இருக்காங்க, 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் குரூப் ஓகேவா? ஸோ அது எல்லாமே நம்ம பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஜஸ்ட் வந்து இப்போ வந்து இப்போ ரியல் நம்பர் வச்சுருந்தோம், ரியல் நம்பர் ஸ்டார்னா ஆக்சுவலாக இப்போ என்ன வந்துடும் ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து 0 மட்டும் கிடையாது, 0 மட்டும் விட்டு நீங்கள் எல்லாமே பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இருக்கு. அல்ஜிப்ரா பொறுத்தவரை நம்ம அடுத்த அளவு தியரி லெவலுக்கு வந்துட்டோம்னா இதான் பண்ணுவோம். ஒரு செட் இருக்கு, அந்த செட் வந்து எப்படி இருக்குன்னா நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர் தான் நமக்கு வந்து அந்த டொமைன், அந்த செட் வந்து நேச்சுரல் நம்பர் பேஸ் பண்ணிட்டு இருக்கு. ப்ளஸ்னா என்ன அர்த்தம்னா இப்போ வந்து அது வந்து ஆப்ரேஷன் எப்படி சொல்லணும்னா ஒரு ஆப்ரேட்டர் நமக்கு வந்து தெரியல, ஒரு ஆப்ரேட்டர் நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறது. இந்த இடத்துல இப்போ டாட் போட்டால் இது வந்து அண்டர் மல்டிபிளிகேஷன். ஸோ அண்டர் மல்டிபிள் ஓகேவா? அப்போ இதே மாதிரி இது வந்து அண்டர் அடிஷன், இது அண்டர் மல்டிபிளிகேஷன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார், இந்த ஸ்டார் வந்து ரொம்ப 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 முக்கியமான ரோல் பண்ணும். இப்போ சப்போஸ் இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னா ஏ ஸ்டார் பி இப்படி போட்டோம்னா எனக்கு இப்போ தெரியும் ஏ ப்ளஸ் பினா தெரியும், ஏ மைனஸ் பினா தெரியும், இதே ஏ இன்ட்டு பினா தெரியும்,
ஏடிவைடட் தெரியும் ஓகேவா. ஆனா எனக்கு ஏ ஸ்டார் பின்னா ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, சம் செட் ஆஃப் வந்து கண்டிஷன் ஓகேவா. ஸோ இப்போ ஏ ஸ்டார் பின்னா என்ன அர்த்தம்னா அதில் வந்து அவங்க மேபி அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க, ஏ டிவைடட் பை பி கொடுக்கலாம், ஸோ இப்படி கொடுக்கலாம், இல்லை ஏ பிளஸ் பி பிளஸ் பிளஸ் ஓகேவா. இல்லைனா இப்போ வந்து ஏ ஸ்டார் பி வந்து கொடுத்துட்டு ஏ ஸ்டார் பி கொடுத்துருக்காங்க சொல்லுவாங்க, ஏ ஸ்டார் பி கொடுத்துட்டு ஏ ஸ்டார் சி இந்த மாதிரி கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்ன சொல்லலாம், ஸ்டாரோட வேல்யூ என்னன்னா வேர் ஸ்டார் வந்து சி கொடுத்து மேபி கொடுத்து ஸ்டாரோட வேல்யூ என்ன வரணும்னா ஏ ஸ்டார் பி கொடுத்து அது வந்து அடிஷன் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஸ்டார். ஸோ ஸ்டாரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து பைனரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பைனரி ஆப்ரேட்டர் நமக்கு தெரியும், அதுவே நம்மகிட்ட வந்து நாலு பைனரி ஆப்ரேட்டர். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து படித்தது பேசிக் ஆப்ரேஷன் இருக்கலாம். ஸோ அடிஷன் மல்டிபிளிகேஷன் சப்ராக்ஷன் டிவிஷன். ஸோ காமனாக நம்ம இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு சப்ராக்ஷனும் டிவிஷனும் மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து நிறைய கண்டிஷன் வந்து சட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அதனால் இது ரெண்டுக்கு விட்டு நம்மளோட ஃபுல் ஏம் பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு இந்த ரெண்டை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோதான் பைனரி ஆப்ரேஷன் பற்றினா ஒரு சின்ன இது இவ்வளோதான். அதுக்கப்புறம் தட்லாம் ஃபைனைட் இன்ஃபைனைட். ஸோ முதல்ல அப்போ வந்து ஃபைனைட் என்னது, ஸோ ஜஸ்ட்டு ஒரு செட்டை நான் ஃபைனைட் சொன்னோம்னா என்னால் வந்து அந்த செட்டில் வந்து எத்தனை நம்பர் இருக்குன்ட்டு என்னால் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த செட்டை பாருங்கள், ஸோ செஸ் செட் சார் இந்த எஸ் ஏன்னு கொடுத்துருக்கு அந்த செட்டுக்கு பேர். அப்போ இந்த செட்டில் நாலு நம்பர் இருக்குது, அப்போ இது வந்து ஃபைனைட். இப்போ வேறு எத்தனை மேப் இருக்குது, அப்போ நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கலாமா. ஸோ நேச்சுரல் நம்பர்லாம் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இன்டிஜர்ஸ், ஸோ இன்டிஜர் எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டியில் ஸ்டார்ட் பண்ணி மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இப்படி வந்து இன்ஃபினிட்டி ஓகேவா. அப்போ இது எவ்வளோ நம்பர் இருக்குது நீங்கள் சொல்லுவோம் சார், எனக்கு வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 1000 நம்பர், இது ஒரு 1000 நம்பர், 2000 நம்பர் சொல்லுன்னு சொல்லுவோம் ஓகேவா. 2000 அப்போ ஜீரோ எடுத்தால் 2000 நம்பர் நான் என்ன பண்ணுவேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 1001 நம்பர். இந்த செட் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, வி கேனாட் கவுண்ட். ஸோ நம்மளால வந்து எத்தனை நம்பர் இருக்குன்றது நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. அதனால அந்த செட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது இன்ஃபினிட் செட். ஸோ ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் இந்த இன்ஃபினிட் ஃபைனட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் ஒப்பிடணும். அப்படியே அடுத்தடுத்து நம்ம செட்டை பற்றி பார்ப்போம். அபிலியன் குரூப், அபிலியன் குரூப் வந்து இன்ஃபினிட் ஆகிறது எப்படி வரும், அபிலியன் குரூப் வந்து ஃபைனட் ஆகிறது என்ன வரும், ஸோ அதுக்கான ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்டு, ஸோ ஆர்டர் ஆஃப் த அந்த செட்டு, இது எல்லாத்தையும் பற்றி ஆர்டர் அந்த ரேங்க் எல்லாமே வந்து பேச போகிறோம். அதுக்கப்புறம் அப்படி ஒன்றுலாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் எம்டி. ஸோ நான் எம்டினா என்னது, ஸோ எம்டினா என்னது, எம்டினா ஒன்றுமே இல்லை அப்படி தானே. அப்போ நான் எம்டினா ஏதோ இருக்குது. ஸோ அது என்ன இருக்குன்னு தெரியாது, ஏதோ ஒரு போன செட்டு இருக்குன்னா. ஸோ கண்டிப்பாக இப்போ எஸ்னா ஒரு செட்டு இல்லைன்னா கண்டிப்பாக இந்த செட்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும் ஓகேவா. ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம அதை பற்றி பேசவே முடியும். ஸோ நார்மலாக நான் எம்டி செட் இருக்கணும், அது எக்ஸப்டபிள் எம்டி செட். நம்ம ஒரு குரூப்பை ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம்னா கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணணும், அது வந்து ஒரு செட் இருக்கணும், அதை வந்து சர்டன் கண்டிஷன் சாட்டிஃபை பண்ணணும், அப்போ வந்து அது வந்து குரூப் ஆகும். அதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து யூனிக். ஸோ வந்து யூனிக் யூனிக் என்ன சொன்னால், இப்போ நம்மளுக்கு புரிஞ்சுமே சொன்னோம்னா, இப்போ ஒரு ஊர் இருக்கு, இப்போ தென்காசின்னு வச்சுக்கலாமா. இப்போ தென்காசின்னா தென்காசியில் உள்ள 8th street ஒரு ஏதோ ஒரு எக்ஸ், 8th street வந்து ஏதோ ஒரு காலனி, ஏதோ ஒரு எக்ஸ் காலனி, எக்ஸ் காலனி வந்து 8th இருக்குது. இதில் 155 ஹவுஸ் வந்து ஒருத்தரோட ஹவுஸ் ஓகேவா. அப்போ நீங்கள் தென்காசியில் எங்கிட்டிருந்து பார்த்தாலுமே இவ 155 ஹவுஸ் வந்து ஒருத்தரோட இருக்கும். ஸோ அது வந்து யூனிக்காக வருது. இப்போ மேபி இது எங்கிட்டிருந்து பார்த்தாலுமே அந்த 155 வந்து அவரோட இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா, இப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம மேக்ஸை பொறுத்தவரை எல்லாமே அசம்ஷன்லாம் போகும். ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு குரூப்பில் வந்து 2 ஐடென்டிட்டி இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என் குரூப் கேஸ் 2 ஐடென்டிட்டி, என் குரூப் ஆஃப் செட் வச்சுருக்கோம், செட் வந்து என் செட் கேஸ் 2 ஐடென்டிட்டி ஐடென்டிட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ நம்ம ஐடென்டிட்டி வந்து எப்படி பண்ணுவோம், இ தான் பண்ணுவோம். அப்போ ஐடென்டிட்டி E1, அப்போ ஐடென்டிட்டி E2. இப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து இந்த ரெண்டு, ஏன்னா வந்து ஒரு ஒரு குரூப் இருக்குது, ஒரு செட்டு வந்து குரூப் ஆகணும், ஐடென்டிட்டி வந்து கண்டிப்பாக யூனிக்காக யூனிக்கானா ஒன்றே ஒன்று தான், செப்பரேட்டாக இருக்கும். அப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து யூஜிபி இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லுவோம். ஐடியா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே இட்ஸ் சிமிலியர் தான். ஸோ ஒன்றே ஒன்று தான், பட் மேபி அதோட நேம் வந்து வேறு வேறு இருக்கலாம், ஆனால் அதோட அந்த இது வந்து ஒன்றே ஒன்று தான். ஸோ இப்போ சார் 4 கண்டிஷன்ஸ் அடிச்சா போட்டு க்ளோசர்
அசோசியேட்டிவ் இன்வெர்ஸ் ஐடென்டி. ஸோ நான் நாலேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது கூட நம்ம இப்போ என்னெல்லாம் பார்க்கணும் இது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, வேறு வேறு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஸ்டார்னா என்னது, அதுக்கப்புறம் ஒரு குரூப் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம், ஸோ அதை வந்து அண்டர் அடிஷன் அண்டர் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் பைனரி ஆப்ரேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா நான் எம்டி, அதுக்கப்புறம் இந்த பைனரி ஆப்ரேஷனில் எத்தனை செட் ஆஃப் இருக்குது, அதுக்கப்புறம் யூனிக்னா என்னது, அதுக்கப்புறம் இப்போ குரூப்பில் வந்து ஒரு நாலு ஆக்சியம்ஸ் இருக்குது. ஸோ அந்த நாலு ஆக்சியம் வந்து என்னென்ன ஆக்சியம் அதை பற்றி நம்ம கொஞ்சம் கிளியராக பார்ப்போம், ஓகேவா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரொம்பவும் முக்கியமான கான்செப்ட். ஸோ நீங்கள் என்னதான் நோட்ஸ், எவ்வளோ பெரிய அகாடமியில் இருந்து நோட்ஸ் இருந்தாலுமே இவனை ஒருத்தர் டீச் பண்ணி நீங்கள் படித்தா தான் மேக்ஸை பொறுத்தவரை புரியும், இல்லைன்னா கண்டிப்பாக புரியும், ஓகேவா? ஸோ இந்த நாலு ஆக்சி. ஸோ க்ளோ இப்போ வந்து ஒரு நாலு சூழ்நிலை பண்ணலாம், ஒரு குரூப் பண்ணிச்சுக்கோங்க, ஒரு செட் எடுத்துக்கலாம். ஸோ மேபி ஒரு நான் ஒரு இண்டிஜர்ஸே எடுத்துக்கலாமே, ஸோ இண்டிஜர்ஸ் எடுத்துக்கிறேன், இண்டிஜர் அண்டர் பிளஸ் ஓகேவா? ஸோ அண்டர் இப்போ இப்படினா என்ன இருக்கும், நாலு சொல்ல வரும். ஸோ இதில் வந்து செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இசட் தான் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், இன்டீஜர் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் இருக்குது, இதோட அந்த ரொட்டேஷன் வந்து அடிஷன். ஸோ அடிஷனை பொறுத்து அப்போ க்ளோஸர் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்டீஜர்ஸ் வந்து ரெண்டு நம்பர் எடுப்பேன் சரிங்களா, ஏதோ ஒரு நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மைனஸ் ஒன் மைனஸ் டூ, இப்போ இந்த ரெண்டு நம்பர் நான் பிலாங்ஸ் டு இசட் எடுத்துருது, ஓகேவா? ஸோ பிலாங்ஸ் டு இசட் எடுக்கும்போது எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை ஆட் பண்ணும்போதும் எனக்கு இதுக்குள்ளே இருக்கும். அப்போ வந்து நான் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன், ஏபின்னு சொல்லி ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன் டீச்சர்ஸில். இப்போ எனக்கு ஏ ப்ளஸ் பியும் இசட்ல இருந்துச்சுன்னா இது வந்து ப்ரோசஸர் கண்டிஷன் சான்சிலே ஆகும், ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரோசஸர். இப்போ நான் ரெண்டு ரெண்டு இப்போ ஒரு பழம் இருக்குன்னா ரெண்டு கல் எடுத்து அந்த ரெண்டு கல்லையும் கூட்டும் போது அந்த பெரிய கல்லும் பழத்துக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மீனிங் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அசோசியேட்டிவ், அசோசியேட்னா இப்போ நமக்கு மூணு எலமெண்ட்ஸ் வரும், ஏ பிசி மூணு எலமெண்ட்ஸும் இன்டிஜர்ஸில் எடுக்கணும். இப்போ எனக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணணும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ முதல்ல பியூசியும் கூட்டணும், அதுக்கப்புறம் வர்ற வேலையோட ஏ கூட்டணும் இதுவும், அதுக்கப்புறம் ஏயும் பியும் கூட்டி அது சியோட கூட்டும் போது ரெண்டு வேலையும் சமமாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து அப்சல்யூட்லி ஓகேவா? இப்போ மூணாவது இன்வெர்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமானது. இப்போ இன்வெர்ஸ்னா ஏ ப்ளஸ் ஏ இன்வெர்ஸ். ஸோ ஒரு எலமெண்ட் எடுத்து அதை வந்து என்ன பண்ணணும், அதெல்லாம் ஐடென்டிட்டி இருக்கும். ஸோ வந்து இந்த இன்வெர்ஸை பொறுத்தவரை அடிஷனுக்கு ஒரு இன்வெர்ஸ் வரும், மல்டிப்ளிகேஷன் ஒரு இன்வெர்ஸ் வரும். ஏன்னா வந்து இன்வெர்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து அடிஷனை பொறுத்தவரை நமக்கு வந்து இன்வெர்ஸ் வந்து என்ன வரும், ஸோ அடிஷனை பொறுத்தவரை நமக்கு இன்வெர்ஸ் வந்து ஜீரோ வரும். ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு இப்போ நான் ஒன்றுங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அதோட எந்த நம்பரை கொடுத்தோம்னா எனக்கு வந்து ஐடென்டிட்டி கிடைக்கும், ஜீரோ கிடைக்கும். ஸோ அடிஷனை பொறுத்தவரைக்கும் தான். அப்போ இதோட இன்வெர்ஸ்னால் ஒன்னோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் வந்து மைனஸ் வரும், அப்போ ஒன் ப்ளஸ் மைனஸ் ஒன் ஜீரோ. அப்போ இதே மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், ஒன் ப்ளஸ் இங்கே என்ன வரும். ஸோ அதே மாதிரி ஒன் மல்டிப்ளை எனக்கு ஜீரோ வரும்னா அந்த இடத்துல வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஜீரோ வராது, ஏன்னா வந்து இந்த இடத்துல ஜீரோ போடணும். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த இடம் வந்து எடுக்க முடியாது. ஸோ இது எல்லாமே நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் பொறுத்தவரை நமக்கு வந்து அந்த இன்வெர்ஸ் வந்து ஜீரோ. ஸோ இப்போ வந்து இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, இப்போ மல்டிப்ளிகேஷன் பொறுத்தவரை ஜீரோ போடுறதா இதோட இன்வெர்ஸ் என்ன ஆயிரும், ஒன் பை ஜீரோ வந்து நமக்கு வந்து டிஃபைன் கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து யூஜிபிச்சிலேருந்து படிச்சிருப்போம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கான்செப்ட் வந்து இவ்வளோ தான். ஸோ இதான் இன்வெர்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம், இன்வெர்ஸ் அர்த்தமாக என்ன இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் ஏ இன்வெர்ஸ் ஏ. ஒரு எலமெண்ட்டையும் அதோட இன்வெர்ஸையும் பண்ணும்போது ஐடென்டிட்டி கிடைக்கும். ஸோ ஐடென்டிட்டி கிடைக்கும். அப்போ ஐடென்டிட்டி என்ன சார், இப்போ ஏ ப்ளஸ் ஒரு எலமெண்ட் எடுத்து அந்த ஏங்கிறது பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்து ஏயோட ஒரு ஏதோ ஒரு எலமெண்ட் நம்ம கூட்டும் போது நமக்கு அதே நம்பர் கிடைக்கும். ஸோ நான் சார் என்ன ஏ தான் இருக்குமா, ஏ கிடையாது, பி எடுத்துக்கலாம், சி எடுத்துக்கலாம், டி வாட் எவர் மே பி, அந்த 26 ஆல்பாபெட்டில் எல்லா லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். ஸோ வாட் எவர் மே பி எனக்கு அதை கூட்டும் போது எனக்கு இந்த நம்பர் வரும். ஸோ இதுதான் வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ கமிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டினா என்னென்னா இப்போ நான் ஒரு ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன், என்ன குரூப்லேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன், இப்போ ஏ பி ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், ரெண்டு இன்டிஜர்ஸ் இருந்தால் இப்போ ஏ ப்ளஸ் பியும் சீக்வல் டு பி ப்ளஸ் ஏ, இது ரெண்டும் என்ன ஈக்குவலாக இருக்கும், இப்படி இருந்தால் இது கமிட்டிவிட்டி, இது வந்து அடுத்தலாம். ஸோ இதெல்லாம் வந்து அபிலோட ஏகனாக வரும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனால் முதல்ல இந்த நாலு இந்த ஃபோர் வந்து தான் கம்பல்சரியாக நமக்கு
இந்த நாலுக்கு மேக்ஸிமம் இந்த நாலு கண்டிஷன் மேக்ஸிமம் என்னமோ ஒன்று. ஸோ இந்த நாலுத்தையும் எந்தெந்த இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ ஸோ அதுதான் வந்து குரூப். ஸோ இவ்வளோதான் ஸோ குரூப்பை பற்றி ஸோ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இது இவ்வளோதான் கேட்குறேன். ஸோ வேறு ஏதாவது நமக்கு வந்து தெரியணும்னா நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போகாமல் நம்ம வந்து அதை வந்து பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இவ்வளோதான். ஸோ அல்ஜிப்ராவை பொறுத்தவரை நம்மளோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதுபோக நம்மளோட அகாடமியில் வந்து எல்லா மேஜருக்குமே டிஆர்பிக்கு வந்து கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மேக்ஸுக்குமே ஆன்லைன் கிளாஸ் அதுபோக டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்மளோட சேனலை வந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்கானாலும் நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.